விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனம் அருகே குருவம்மப்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், நாம் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருப்போம், ஆனால் தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம் பாஜக கூட்டணிதான். இதனால் முழுமையாக நாம் சிறுபான்மையினரின் வாக்குகளை இழந்துவிட்டோம் என்று தெரிவித்தார். பாபக கட்சியோடு கூட்டணி இருந்த காரணத்தால் தலித் மக்களின் வாக்குகளை நம்மால் பெற முடியவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறினார். சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாம் முழுமையாக இருந்தோம் அந்த வாக்குகள். ஒரே உதாரணம், இப்போ விழுப்புரம் தொகுதி நீங்கள் எடுத்துங்க, 14,000 ஓட்டில் அவர் ஜெயிக்கிறார் திமுக. அங்கே இருக்கிற சிறுபான்மை ஓட்டு மட்டும் கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு இருக்குது. முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த வாக்குகள் 20,000 வாக்குகள் இருக்குது. அந்த 20,000 வாக்குகள் கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் மேலே விழுப்புரம் நகரத்திலே இருக்குது. விழுப்புரம் நகரத்தில் மட்டும் நமக்கு குறைந்த வாக்கு 16,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. 16,000 வாக்கு அங்கே இருக்கிற சிறுபான்மையர் வாக்கு 18,000. அவர் வெற்றி பெற்றது 14,000 தான். விழுப்புரம் நகரத்தில் மட்டும் 16,000 ஓட்டு, ஆனால் வெற்றி பெற்றது 14,000. ஆக கிராமப்புறத்திலே நம்ம கூடுதலாக 2,000 வாக்குகள் நம்ம தோணும். கணக்கு சரியில்லை. கூட்டணி கணக்கு, சிறுபான்மையர் வாக்கு மற்றும் சில காரணங்களால் நாம் இந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்தது.